கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கமலோட நீண்ட கால ஆசையை நிறைவேற்றும் கே பாலச்சந்தர் விஸ்வரூபம் 2 படத்தோட இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்காரு கமல். இந்த நேரத்தில் அடுத்தபடியாக அடுத்து ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் மார்ச் மாதம் முதல் அவர் நடிக்க இருக்கும் உத்தம வில்லன் பட வேலைகளும் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கதை திரைக்கதையை கமல் எழுத வசனத்தை கிரேசி மோகன் எழுதுறதுனால கதை விவாதத்திலையும் அடிக்கடி கலந்துக்கிட்டு வராரு கமல். மேலும் கமலோட நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த படத்தில் ஒரு முக்கிய வேஷத்தில் டைரக்டர் கே பாலச்சந்தர் நடிக்கிறதுனால அவருக்கான வேஷத்தை பெரிய அளவில் மெருகேற்றிக்கிட்டு இருக்காங்களாம் கமல். அவர் தன்னோட குருநாதர்ன்றது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே இருக்கிற நடிப்பு கலைஞனை முழுசாக வெளியே கொண்டு வரணுன்றதுக்காகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் கமல். இந்த படம் மூலம் என்னோட நீண்ட நாளைய ஆசை நிறைவேற போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது கே பாலச்சந்தர் பிஸியாக படங்களை இயக்கி வந்தப்போ சில படங்களில் நல்ல கேரக்டர்கள் வரும்போது அதில் நீங்கள் நடிங்கன்னு கமல் கேட்டிருக்காரு. ஆனால் நடிப்பில் ஆசை இல்லாமல் இருந்த கே பாலச்சந்தர் மறுத்துட்டாராம். கடைசியாக அவர் இயக்குன போய் படத்தில் ஒரு சிறிய ரோலில் தோணினாரு பாலச்சந்தர். அதுக்கப்புறம் ரெட்ட சுழின்ற படத்துலையும் பாரதி ராஜாவோட இணைஞ்சு நடித்தார். இருந்தாலும் பாலச்சந்தரை அவருக்கு பொருத்தமான அவருக்குள்ளே இருக்கிற நடிகனை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல வேடத்தில் நடிக்க வச்சு பார்க்கணுன்ற உத்தம வில்லன் படத்தில் அவரை வற்புறுத்தி நடிக்க வச்சிருக்காராம் கமல். உங்களுக்காக இல்லைனாலும் என்னோட ஆசைக்காக கட்டாயம் நடிக்கணும்னு கமல் கேட்டுக்கொண்டதை அடுத்து சிஷியனோட ஆசையை நிறைவேற்றவே அரிதாரம் பூச சம்மதிச்சிருக்காரு நம்ம பாலச்சந்தர்.